வணக்கம். விக்கிரமனின் நந்திபுரத்து நாயகி, பாகம் 1, அத்தியாயம் 26. விழியும் வீரமும். கண் எனும் கூறிய வேலினால் அமரபுஜங்கனை தாக்க முற்பட்ட இளவரசி மாதங்கி அங்கிருந்து சென்று கொண்டிருந்தாள். சிறிது தூரம் சென்ற பின் அவள் ஒருமுறை திரும்பியும் பார்த்தாள். பாண்டிய மன்னன் மனதை திடப்படுத்தி கொண்டான். அவர்களை தொடர்ந்து சென்றால் அரண்மனையை அடைந்து விடலாம். ஆனால் அவன் அப்படி செய்ய விரும்பவில்லை. தன் வருகையை எவரும் அறியக்கூடாது என்ற எண்ணத்துடன் வந்த அவனை இளவரசி அறிந்து விட்டாளே, அவள் போய் தன் தந்தையிடம் கூறிவிடுவாள். சேர மன்னர் ஒருவேளை ஆடம்பரமாக வரவேற்புக்கு ஏற்பாடு செய்துவிட்டால் வீதியின் இரு புறமும் மக்கள் நிறைந்திருப்பர். பாண்டிய மன்னர் வருகிறார் என ஆவலுடன் எதிர்பார்ப்பர். தன் வருகை எல்லோருக்கும் தெரிந்துவிடும். அயல்நாட்டு ஒற்றர்களும் அறிந்து கொள்வர். சோழ நாட்டிற்கும் அது தெரிந்துவிடும். அதனால் தன் திட்டங்கள் பாழாகலாம். ஐயோ, அது கூடவே கூடாது. இளவரசி தன் தந்தையிடம் சென்று கூறும் முன்னர் தான் அரண்மனையை அடைந்துவிட வேண்டும் என எண்ணியவனாய் குதிரை மீதேறி சேர மன்னர் அரண்மனையை நோக்கி விரைந்தான். வஞ்சிமா நகரத்திலேயே மிகவும் கம்பீரமான தோற்றத்துடன் கூடியதாய் விளங்கியது சேர மன்னர் அரண்மனை. அண்மையில் வஞ்சி நகரத்து மக்கள் வருவாயில் மிகுந்து காணப்பட்டனர். சேர நாட்டு மங்கையர் கழுத்திலே பொதுவாக திகழும் தந்தமும் புலிநகமும் கொண்ட ஆபரணங்களுக்கு மாறாக சோழ நாட்டு தங்கமும் பாண்டிய நாட்டு முத்தும் கலந்த அணிகள் தவழ்ந்தன. சீனத்து பட்டாடை அவர்கள் உடலை அழகுபடுத்தின. பசியும் வறுமையும் அங்கு நிலவ காணவில்லை. அமரபுஜங்கன் கேள்விப்பட்டிருக்கிறான், சேர நாட்டிற்கு அவ்வப்போது பாண்டிய நாட்டினின்றுதான் உணவுப் பொருட்கள் செல்ல வேண்டுமென்று. மலையில் விளையும் பொருள்களையும் தந்தங்களையும் யானைகளையும் கொடுத்து மாற்றாக மற்ற தேவைப் பொருள்களை பெற்று வருவோருக்கு பல ஆண்டுகளாக அப்படி இயலாமல் போய்விட்டது என்பதை அவன் அறிவான். பாண்டிய நாட்டை சோழர்கள் கைப்பற்றிய பிறகு நாட்டிலே பல முறை பஞ்சம் தலைவிரித்து ஆடியதுண்டு என அவன் அறிந்திருக்கிறான். அப்படிப்பட்ட நாட்டிலே திடீரென வளப்பம் மிக காரணம். அண்மையில் அவர்கள் வேற்று நாட்டின் மீது போரிட்டு சென்று அந்நாட்டு செல்வங்களை கொள்ளையிட்டு வந்ததில்லை. பிறகு மக்கள் இன்புற்று வாழ வழி? அந்த வேளையில் அமரபுஜங்கனுக்கு அந்த சிந்தனை தேவையற்றதுதான். ஆனால் தர்கசாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்த அவனது குரு தர்மசேனர் ஒன்றை சிந்திக்கும்போது வெவ்வேறு விஷயத்தையும் ஆராய சொல்லியிருக்கிறார். அரண்மனையை சுற்றி பெரும் மதில் இருந்தது. அதன் வாயிலை அமரபுஜங்கன் அணுகினான். அரண்மனைக்குள் அந்நியர் எவரும் எளிதில் நுழையாதவாறு பலத்த காவல் இருந்தது. தன்னை பாண்டிய மன்னன் என்று அறிமுகப்படுத்தியவாறு நுழைய அவன் விரும்பவில்லை. காவலரை ஏமாற்றித்தான் நுழைய வேண்டும். அப்படி செல்ல வாய்ப்பை எதிர்பார்த்து மாளிகையின் மதில் ஓரமாக அவன் நின்றான். அந்த போதில் பெருத்த ஆரவாரத்துடன் 20 பேர் கொண்ட வீரர்கள் அரண்மனையை நோக்கி வருவது தெரிந்தது. அவர்களின் முன்னே வந்தவன் பிடித்திருந்த விட்கொடியிலிருந்தும் இடையிலே அணிந்திருந்த வாளினின்றும் மார்பிலே பூண்டிருந்த கவசத்தினின்றும் தான் அவர்களை வீரர்கள் என்று கூற இயன்றதையன்றி அவர்களிடம் போர் வீரர்களுக்கு உண்டான ஒழுங்கை காணவில்லை. ஒவ்வொருவரும் முதுகில் பெரும் மூட்டைகளை சுமந்திருந்தனர். அதனுடன் அவர்களில் சிலர் இழுத்து வந்த வண்டி நிறைய பல்வேறு பொருட்கள் நிறைந்திருந்தன. கட்ட முடியாமல் கட்டப்பட்டிருந்த மூட்டையிலிருந்து ஆபரணங்களும் ஆடைகளும் வெளியே வழிந்து நின்று கதிரொளியில் மின்னின. அவ்வீரர்களின் உடைகள் கிழிந்தும் தூசு படிந்தும் இருந்தன. உடல்கள் அழுக்கு படிந்து பல நாள் குளிக்காததை அறிவித்தன. கண்கள் பஞ்சடைந்திருந்தாலும் அவற்றிலே வெறித்தன்மை இருந்தது. அவர்கள் ஏதோ பாடலை முணுமுணுப்பதும் அதே சமயம் ஒருவர் கூறும் ஏதோ சொல் கேட்டு ஓஹோஹோ என சிரிப்பதுமாக அவர்கள் அட்டகாசம் புரிந்து வந்தனர். அந்த அட்டகாச குழுவினர் அரண்மனை வாயிலை நெருங்கும் முன்னரே வாயில் காப்போர் கதவுகளை திறந்துவிட்டு ஓடி சற்று ஒதுங்கி நின்றனர். இல்லாவிடில் அந்த வெறியர்கள் வீண் வம்பு வளர்க்கலாம், கலகம் விளைவிக்கலாம். அவர்களை கேட்போர் யார்? அரசர் செவிகளில் எட்ட வைத்தாலும் அவர் புன் சிரிப்புடன் மௌனமாகவே இருந்து விடுவார். அமரபுஜங்கன் குதிரையை அருகிலுள்ள மரத்திலே கட்டினான். சட்டென்று அந்த வெறி கூட்டத்தோடு கூட்டமாக உள்ளே நுழைந்து விட்டான். ஆனால் அவர்களுடன் தொடர்ந்து செல்ல வேண்டிய கட்டாயமில்லையே. அரண்மனை பகுதியின் வனப்பு மிகுந்த தோற்றத்தை கண்ட வண்ணம் அவன் மெல்ல நடந்தான். அவரவர்கள் தத்தமது பணியை சுறுசுறுப்பாக கவனித்தவாறு இருந்தனர். சிற்ப வேலைப்பாடு அமைந்த மண்டபங்களும் செயற்கை வாவிகளும் அதிலே பூத்திருந்த தாமரையும் இடையிடையே வளர்ந்திருக்கும் நறுமண மலருடன் கூடிய மரங்களும் நிறைந்த அரண்மனை பகுதியை கண்ட வண்ணம்
மெல்ல நடந்த அவன் தோள்களை யாரோ இருவர் தொட்டனர். சட்டென திரும்பினான் அமரபுஜங்கன். அப்பனே, நீவீர் யாரோ? வெளிநாட்டவர் போல் தோற்றமளிக்கும் நீர் எப்படி அரண்மனைக்குள் வந்தீர்கள் என்றவன் தோளை தொட்ட காவலன் ஒருவன் கேட்டான். அமரபுஜங்கன் மறுமொழி ஒன்றும் கூறவில்லை. ஒருமுறை அவனை ஏற இறங்க பார்த்தான். என்ன, யாம் கேட்பது உமது செவியில் விழவில்லையோ? மற்றவனும் கேட்டுவிட்டான். அமரபுஜங்கனுக்கு அவர்கள் பேச்சும் பார்வையும் சிரிப்பை அளித்தன. அவர்கள் மீண்டும் அவன் தோளை பிடித்து உலுக்கியவுடன் அமரபுஜங்கனுக்கு கோபம் வந்தது. அவர்கள் கரங்களை உதறிவிட்டு, ஏன், நான் யார் என்று சொல்லித்தான் ஆக வேண்டுமா? எப்படி அரண்மனைக்குள் நுழைந்தேன் என்பதை தெரிவித்துதான் ஆக வேண்டுமா? சற்று முன்பு கொள்ளைக்காரர்கள் போன்ற தோற்றமுடைய சிலர் வந்தார்களே, அவர்களை இந்த நாட்டவர் என்று கேட்டீர்களா? அவர்கள் உள்ளே நுழைந்தது எவ்வாறு என்று கேட்டீர்களா? அப்போது ஓடி ஒளிந்த நீங்கள் இப்போதுதான் பயம் தெளிந்து வந்தீர்களா என்று கேலியும் கோபமும் நிறைந்த குரலில் பேசினான். ஓஹோ என்றான் ஒரு காவலன். அப்படியென்றால் அந்த கோஷ்டியை சேர்ந்தவரா நீரும் என்றான் மற்றவன். நீர் எந்தெந்த நாடுகளுக்கு சென்று கொள்ளையடித்து வந்தீர்கள்? பொன்னும் பொருளும் கொணர்ந்திருக்கிறீர்களா? அவை எங்கே என்று கேட்டான் முதல் காவலன். அமரபுஜங்கனுக்கு இருந்த ஐயம் நீங்கிவிட்டது. சற்று முன்னர் அவன் கண்ட வெறியர்கள் உண்மையிலேயே கொள்ளைக்காரர்கள் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஏதோ கூற வாயெடுத்து அவனை நோக்கி காவலரில் ஒருவன், சரி சரி, இப்படியே பேசிக் கொண்டிருப்பதால் இருவருக்கும் பலனில்லை. புறப்படுங்கள், அரண்மனை காவல் கூட தலைவரிடம் போவோம் என்றான். எதற்கு? அரண்மனைக்குள் உத்தரவின்றி நுழைந்ததற்காக விசாரணை செய்ய. அமரபுஜங்கன் சிரித்தான். ஏன் சிரிக்கிறீர்? அவன் மீண்டும் சிரித்தான். காவலர்கள் சீற்றத்துடன் அவன் கரங்களை பிடிக்கப் போகும் சமயம், நிறுத்துங்கள் என்று குரல் கேட்டது. அமரபுஜங்கன் உட்பட காவலர்கள் குரல் வந்த திசை நோக்கி திரும்பினர். அந்த புறத்து காவலன் ஒருவனும் அவன் அருகே இளவரசியின் தோழி ஒருத்தியும் நின்றிருந்தனர். சற்று தாமதித்து வந்திருந்தால் சேர நாட்டுக்கே அழியாத கெட்ட பெயர் ஏற்படுமாறு செய்திருப்பீர்கள் என்று அந்த புறத்து காவலன் கோட்டை வாயில் காவலர்களை நோக்கி கூறி, பிறகு அமரபுஜங்கனை நோக்கி, அயன்மீர் பொறுத்தருளுக, தங்களை இவர்கள் அறிய மாட்டார்கள். தங்கள் அடையாளத்தை எனக்கு கூறி இந்த தோழியை அனுப்பி தங்களை இளவரசி அழைத்து வருமாறு கூறினார்கள் என்று கூறினான். தோழியையும் காவலனையும் அலட்சிய பார்வையுடன் பார்த்துவிட்டு, உங்கள் மன்னன் இருப்பிடம் எங்கே என்று கோபமாக கேட்டான் அமரபுஜங்கன். முதலில் அவனை காவல் தலைவரிடம் அழைத்த வீரர்களுக்கு ஏதும் புரியவில்லை. கட்டியங்கூறிய வண்ணம் அரசரின் சபை மண்டபத்து நின்று அமைச்சரும் காவட்கூட தலைவனும் மற்றவர்களும் வந்த போதுதான் தெரிந்தது. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர சந்திரகுலத் தோன்றல் ராஜசிம்ம பாண்டியர் வழிவழி வந்த அமரபுஜங்க பாண்டியரே வருக வருக என்று வரவேற்பு உரை கூறி அமரபுஜங்கனை வரவேற்றனர். அமரபுஜங்கனுக்கு சேரர்களின் போக்கே ஒரு கணம் பிடிபடவில்லை. எனினும் அன்புடன் அமைச்சர் வரவேற்று நிற்கும்போது அவனுடைய கோபம் பறந்தோடியது. தங்கள் வருகையை முன்னரே அறிவித்திருந்தால் குணவாயிற்கோட்டத்துக்கே வரவேற்க வந்திருப்போம். சற்று முன்புதான் தாங்கள் வந்திருப்பதை அறிந்தோம். இப்படி தன்னந்தனியாய் வரலாமா? உபசரணையில் ஏதாவது குறை இருந்தாலும் பொறுத்து அருளுமாறு மன்னர் சார்பிலும் மக்கள் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம் என்று காவட்கூட தலைவர் கூறும்போது மாறனையொத்த அவன் மதிமுகத்தில் சிறு நகை பூத்தது. சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மனின் இருக்கை மண்டபம் மிக பெரிதாக இருந்தது. அதை அடைய பல கூடங்களை கடக்க வேண்டியிருந்தது. சிற்ப அற்புதங்களுடன் கூடிய மிக பெரிய தூண்களையும் சுவரில் வண்ண ஓவியங்களையும் பளிங்கு போன்ற தரையை உடைய அந்த மண்டபத்தின் நடுவே இரத்தினங்களாலும் வைர வைடூரியங்களாலும் மாணிக்க கோமேதகங்களாலும் இழைக்கப்பட்ட அற்புத பீடத்தில் சேர மாமன்னர் பாஸ்கர ரவிவர்மன் அமர்ந்திருந்தார். அவர் எதிரே தரையிலே ஏராளமான வைர ஆபரணங்கள் கிடந்தன. தங்க அணிகள் கிடந்தன. அற்புத அற்புதமான பொருள்கள் பரவி கிடந்தன. விலை மதிப்பிட முடியாத பட்டாடைகள் குவியலாக கிடந்தன. சேர மன்னன் அவற்றை கையில் எடுப்பதும் பார்ப்பதும் பிறகு கீழே போட்டுவிட்டு வேறு ஒன்றை எடுப்பதுமாக இருந்தார். மதங்கி மதங்கி, இங்கே வா ஏன், இந்த முத்து மாலையை பாரேன். உன் கழுத்தில் இந்த மாலை தவழ்வதால் இந்த மாலையின் அழகு அதிகமாகும் என்று மெல்ல நகைத்தவாறு தன் மகளை அழைத்தான் மன்னன். மாதங்கியின் கவனமெல்லாம் அப்போது அந்த மண்டபத்தின் வாயிற்புறத்தை நோக்கியே இருந்தது. அவள் எண்ணமெல்லாம் பாண்டிய மன்னரை எதிர்நோக்கியே இருந்தது. அவளது சிந்தனையெல்லாம் சிறிது முன்னர் சென்ற தனது தோழியின் வருகையை எதிர்பார்ப்பதிலேயே இருந்தது.
பாயும் புலியின் உருவம் பதிக்கப்பட்ட அந்த தங்கப் பதக்கத்தை பார்த்தாயா? என்ன அழகு, என்ன அற்புதமான அமைப்பு என்று மீண்டும் சேர மன்னர் கூறினார். மாதங்கியின் செவிகளில் அவை விழுந்ததாகவே தெரியவில்லை. மாதங்கி, மாதங்கி, நான் கூறுவது உன் செவிகளில் விழவில்லையா? ஏன் எங்கோ எண்ணத்தை நிலைநிறுத்தியவார் இருக்கிறாய் என்று மகளை நோக்கி பார்வையை செலுத்தி கேட்டார் மன்னர். சற்று சிந்தனை கலைந்தவளாய் மாதங்கி தந்தையை நோக்கி, தந்தையே, எங்கும் எனக்கு கவனமில்லை. பாயும் புலியையே பார்த்து கொண்டிருக்கிறேன். பாயும் புலியின் மீது வில்லி நின்று சீறி வரும் அம்பு பாய்ந்தால் என்ன கதியாகும் என்று பார்த்தேன் என்றாள் மெல்ல நகைத்தவாறு. ரவிவர்மனும் பெரிதாக சிரித்தபடி, ஆமாம் ஆமாம், பாய்ந்து வரும் 18 புலி ஆனாலும் நம் வில்லின் முன் நிற்குமா? நன்றாகச் சொன்னாய் மகளே, நன்றாகச் சொன்னாய். பாயும் புலியின் கொட்டம் முடுக்குவதற்குத்தானே நாம் ஒவ்வொரு கணமும் பாடுபட்டு வருகிறோம். இன்னும் நம் திட்டம் முழுமையும் நிறைவேற சந்திரகுல மன்னர் வருகிறார். சட்டென்று மாதங்கி திரும்ப, சந்திரகுலத்து மன்னரா என்று ஆவலுடன் கேட்டாள். ஆம் மகளே. சந்திர மண்டலத்திலிருந்து இறங்கி வந்தவரா? சந்திரனின் அழகை தன்னிடத்தே கொண்டவரா? மதி போன்ற முகமுடையவரா? மதியின் தன் ஒளியை போன்ற சொல்லுடையவரா? கம்பீர நடை கொண்டவரா? சற்றுமுன் மௌனமாக இருந்த மகள் கேள்வி மேல் கேள்வி கேட்கத் தொடங்கவும் வியப்புற்ற மன்னர் தம் மகளை நோக்கி, மாதங்கி, வரப்போகிறவர் சந்திர குலத்து மன்னர். பாண்டிய மன்னர்களை அவ்வாறு கூறுவது வழக்கம். பாண்டிய மன்னர்களை சோமசுந்தர பிரானது அருள் பெற்றவர் என்று தொன்று தொட்டு கூறி வருகிறார்கள். அந்த வம்சத்து வழிவந்த பாண்டிய மன்னர் நம் நாட்டிற்கு வருகிறார். வருகிறாரா? வந்துவிட்டார் என்று சொல்லுங்கள் என்று கூறிவிட்ட மாதங்கி சட்டென உதட்டை கடித்துக் கொண்டாள். வாவிக்கரையில் அமரபுஜங்க பாண்டியனை சந்தித்த செய்தியை அவள் தந்தையிடம் கூறவில்லை. அமரபுஜங்கனுக்கு வழிகூற அவள் தோழி ஒருத்தியையும் வீரன் ஒருவனையும் அனுப்பியிருந்த செய்தியையும் அவள் கூறவில்லை. மாதங்கிக்கு தெரியாது. சேர நாட்டு ஒற்றர்கள் பாண்டிய மன்னரின் வருகையை முன்பே அறிந்து அரசரிடம் கூறிவிட்ட விவரம். மாதங்கிக்கு தெரியாது தன் தோழியும் அரண்மனை வாயிலில் அமரபுஜங்கனை சந்தித்துவிட்ட செய்தி. பாஸ்கர ரவிவர்மன் மெல்ல மனதுக்குள்ளேயே நகைத்து கொண்டார். மகளே மாதங்கி, வருகிற இல்லை இல்லை, வந்துவிட்ட பாண்டிய மன்னனுக்கு இப்போது ஒரு சான் பூமி கூட ஆள்வதற்கு இல்லை என்பது உனக்கு தெரியுமா? தந்தை எதற்காக இதை கூறுகிறார் என்பதை மன்னனின் மகளான மாதங்கி அறிய மாட்டாளா? இல்லாவிட்டால் போகட்டும். கையகல மண்ணுக்கு காவலனாக இல்லாவிடினும் ஞாலம் நடுநடுங்க அரசோற்றும் சேர மன்னர் வரவேற்கும் அளவுக்கு அவர் மகாவீரராக இருக்கிறாரே. எம்மை தேடி வருகிறார், அதனால் வரவேற்கிறேன். எதற்காக பல காத தொலைவிலிருந்து வருகிறார்? உனக்கு தெரியாது மகளே. வருகிற அமரபுஜங்கன் சிறு பாலகனாக இருக்கும்போது அவனுடைய தந்தை வீரபாண்டியனை சோழர்கள் கொன்றுவிட்டனர். வீரபாண்டியர் யார்? நீங்கள் சொல்வீர்களே, ராஜசிம்ம பாண்டியனுடைய மகன்தானே? ஆமாம், வீரபாண்டியனை போர்க்களத்தில் கொல்லவில்லை. போரிலே குற்றுயிரும் குலை உயிருமாய் கிடந்தவனின் தலையை துண்டாடி பந்தாடினர் சோழர்கள். ஐயோ, அப்படியா? அந்த வீரபாண்டியனின் திக்கற்ற குமாரன்தான் அமரபுஜங்கன். ஆகா, இதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்களா? திக்கற்ற பாண்டியகுமாரன் திண்டாடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்களா? இல்லை மகளே, அண்டை நாட்டை மற்றொரு மன்னர் வந்து தாக்கும்போது ஒன்று அவருடன் சேர்ந்து தாக்க வேண்டும், அல்லது மாற்றானை விரட்டி அடிக்க உயிருள்ளவரை போரிட வேண்டும். அதுவே அரச தர்மம். நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் வீரபாண்டியனுக்கு உதவவில்லைதான். வீரபாண்டியன் எனக்கு அயலான் இல்லை. அவன் தந்தைக்கு நம் நாட்டில்தான் தஞ்சம் அளித்தோம். பல காலம் ராஜசிம்மன் நம் நாட்டில் தங்கியிருந்தான். அவன் தாய் எனக்கு சிறிய பாட்டி உறவு வேண்டும். ஆனால் அவன் மகன் வீரபாண்டியன் பட்டத்துக்கு வந்ததும் என்னிடம் வீண் மனத்தாங்கல் கொண்டான். பாண்டிய நாட்டு பரம்பரை மகுடத்தை சேர நாட்டில்தான் தன் தந்தை விட்டுச் சென்றிருப்பதாக வீரபாண்டியன் வீணே சந்தேகப்பட்டான். அதனால் தனக்கு ஏற்பட்ட சங்கடங்களை எனக்கு கூறுவதில்லை. அதேபோன்று நல்வாழ்வையும் தெரிவிப்பதில்லை. திடீரென்று சோழர்கள் படையெடுத்து வீரபாண்டியனை கொன்றுவிட்ட செய்தி எனக்கு மிக தாமதமாகவே கிடைத்தது. அவனுடைய மகனை பிறகு ஆபத்துதவிகள் எங்கோ எடுத்துச் சென்று விட்டனர். மாதங்கி பெருமூச்சு விட்டாள். அவள் பார்வை வெளிவாயிலை எதிர்நோக்கி இருந்தது.
சேரமன்னர் மேலும் தொடர்ந்தார். அந்த இளம் பாண்டியன் தான் ஆனைமலை காட்டில் வளர்வதாக எனக்கு ஒற்றர்களிடமிருந்து செய்தி கிடைத்தது. அவனை வளர்த்த மங்கை நல்லாள் அவனை பெரும் வீரனாக ஆக்கியிருக்கிறாள் என்றும் அறிந்தவுடன் அவனுக்கு உதவ யானைகள் பலவற்றை அனுப்பினேன். பொன்னும் பொருளும் அனுப்பி வருகிறேன். மாதங்கி திடீரென சிரித்தாள். ஏன் மகளை நகைக்கிறாய்? இல்லை, நம் நாட்டிற்கே பொன்னும் பொருளும் வேறு எடுத்து நின்று வருகிறதே. நீங்கள் ஆனைமலை காட்டிற்கு தானம் செய்தீர்கள் என்று நினைத்துச் சிரித்தேன். சேரமன்னன் அதை பொருட்படுத்தவில்லை. ஆனைமலை காட்டில் அமரபுஜங்கன் பல 100 வீரர்களை சேர்த்திருக்கிறானாம். அவன் இங்கு வரும் செய்தி எனக்கு தாமதமாகவே கிடைத்தது. முன்பே தெரிந்திருந்தால் எல்லைக்கே சென்று வரவேற்றிருப்பேன் என்றார். மாதங்கி இப்போது எழுந்து சட்டென திரைமறைவிற்கு சென்றாள். வெளியே யாரோ பலர் வரும் அரவம் கேட்டது. அமரபுஜங்க பாண்டியன் வருகையை ஒரு வீரன் அறிவித்தான். பல நாள்கள் குதிரை மீது ஏறி வந்த களைப்பு சூழ்ந்திருந்தாலும் அமரபுஜங்கனின் முகம் கம்பீரமாக திகழ்ந்தது. சேரமன்னர் இருக்கையை விட்டு எழுந்து வரவேற்றார். அமரபுஜங்கனை அன்புடன் அணைத்தார். அவன் கொற்றம் வாழ வாழ்த்தினார். தன் அருகே அமரச் செய்து நலன் பல கேட்டறிந்தார். பயணக் களைப்பு நீங்க உணவளித்து நல்ல உடை உடுத்த ஏற்பாடு செய்தார். களைப்பு நீங்கி வந்த அமரபுஜங்கன் புது தெளிவோடு பாஸ்கர ரவிவர்மன் எதிரே கம்பீரமாக அமர்ந்திருந்தான். தரையிலே கிடந்த பல்வகை ஆபரணங்களை காண்பதும் அந்த மண்டபத்து பிரம்மாண்டமான தூண்களை காண்பதும் அவற்றில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகளை காண்பதும் சுவரில் தீட்டப்பட்டிருந்த வண்ண ஓவியங்களை காண்பதுமாக அவன் தன் விழிகளை சுழல விட்டவாறு இருக்கையில் திரையின் மறைவிலே முகத்தாமரையை மட்டும் காட்டி அதிலே தேனுண்ணும் வண்டு வட்டமிடுவது போல் சுழலும் கருவிழிகளை மட்டும் காட்டி தோன்றி தோன்றாமலிருந்த மாதங்கியை கண்டுவிட்டான். ஒரு கணம் அவனுக்கு கோபம் பொங்கினாலும் அவன் உடலில் அப்போது படர்ந்த மின்வெட்டை போன்ற உணர்வு கோபத்தால் ஏற்பட்டதென்று. அதன் பிறப்பு பற்றி அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. பாண்டிய மன்னரே, தங்களை தக்க முறையில் வரவேற்கவில்லை என்பது குறித்து தங்களுக்கு மனக்கவலை ஏற்படலாம். தாங்கள் வருவது எமக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் நாமே நேரில் வந்திருப்போம் என்று பேச்சை தொடங்கினார் சேரமன்னர். தங்கள் நாட்டில் நுழைந்த உடனேயே தக்க வரவேற்பு கிடைத்துவிட்டது. இளவரசியின் உபசரணை பிரமாதம் என்று கூற வாயெடுத்தான் அமரபுஜங்கன். திரைமறைவிலிருந்த மாதங்கியின் இரு விழிகளும் ஏதோ சைகை செய்தன. அதனால் தான் அவன் மௌனமாகவே தரையில் கிடந்த விலை உயர்ந்த பொருட்களை பார்த்த வண்ணமிருந்தான். மன்னருடன் என்ன பேசுவது என்றே அவனுக்கு புரியவில்லை. அவனின் மௌனத்தை புரிந்து கொண்ட சேரமன்னர் பொதுவாக ராஜ்ய விவகாரங்கள் பற்றி பேசினார். பாண்டிய மன்னர்களின் பழம்பெருமைகளை கூறினார். அவர்களுடைய அதிவீர பராக்கிரமங்களை பற்றி கூறினார். ராஜசிம்மனை விட வீரபாண்டியன் எப்படி வீரமாக போர் புரிந்து மாண்டார் என்பதை உருக்கமாக எடுத்து பேசினார். உங்கள் தந்தையை கொன்ற சோழ இனத்தை கூண்டோடு நாசமாக்க வேண்டாமா என்று சேரமன்னர் கேட்டார். அதை பற்றிய திட்டத்தைத்தான் எங்கள் தலைவி கூறியிருக்கிறாள். ஆபத்துதவிகள் சோழ சாம்ராஜ்யம் முழுமையும் பரவியிருக்கிறார்கள். என் தந்தையை அநியாயமாக கொன்ற சோழ இளவரசனும் படுகொலை செய்யப்பட்டான். ஆமாம், எனக்கும் செய்தி எட்டியது. அட்பாயிலில் மாண்டானாம் அவ்விளவரசன். அதே சூட்டோடு மற்ற ராஜவம்சத்தினரையும் கூண்டோடு கைலாயம் அனுப்பியிருக்க வேண்டாமா? அதில்தான் கருத்து வேற்றுமை மன்னவா. ரகசியமாக மற்ற சோழ அரச குடும்பத்தவரை தீர்த்துவிட திட்டம் தீட்டினர். ஆனால் தலைவி தடுத்துவிட்டாள். சோழ நாட்டின் மீது படையெடுத்து செல்வது அவர்கள் திட்டம். யார் அந்த தலைவி? அதை மட்டும் கேட்காதீர்கள் ஐயா. இன்னார் என வெளியே கூறுவதில்லை என அவர்களிடம் உறுதியளித்துள்ளேன். சேரமன்னர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு சோழ நாட்டை தாக்கி அதை வெற்றி கொள்வது இப்போது எளிதன்று என்பது என் எண்ணம் என்று தொடங்கினார். தங்கள் கருத்தையும் உதவியையும் பெறவே நான் வந்தேன். உங்கள் ஆலோசனைகளை கருணை கூர்ந்து கூறுங்கள் என்றான் அமரபுஜங்கன். அமரபுஜங்கரே, நான் கூறுவதை கவனமாக கேளும். நீர் பாண்டிய மன்னர், ஆனால் உமக்கு நாடில்லை. பாண்டிய நாட்டு அரியணையில் சோழ நாட்டு பிரதிநிதி ஒருவன் அமர்ந்திருக்கிறான். அவனை ஒழித்துவிட்டு மதுரையில் முடிசூடி பிறகு சோழ நாட்டின் மீது படை எடுப்பதுதான் எளிது. மதுரையில் உள்ள சோழ அரச பிரதிநிதியை ஓட்டாவிடில் சோழ நாட்டின் மீது படையெடுத்து போகும்போது முதுகு பக்கமாக மதுரை நின்று படை வந்து தாக்கலாம். பாண்டிய நாட்டு மக்களை கொண்டே பாண்டிய மக்கள் மீது ஏவி விடலாம். அதனால் மதுரையை நோக்கி படை புறப்பட்டுச் செல்ல திட்டம் தீட்டுங்கள். அதற்கு முன்னர்
சோழ நாட்டு எல்லைப்புற ஊர்களில் கொள்ளையடிக்கச் செய்யுங்கள். மதுரையிலும் அதன் சுற்றுப்புறத்திலும் உள்நாட்டு குழப்பத்தை கிளப்பி கொள்ளை, தீயிடல் முதலியவற்றை நடத்தச் செய்யுங்கள். மக்கள் சோழ மேலாட்சியை வெறுப்பர். இதுதான் நமக்கு வாய்ப்பு. மதுரையை பிடிக்க படை வீரர்கள்? வீரர்களுக்கு சேர நாட்டில் பஞ்சம். வில்லவர்களையும் வேடப்படைகளையும் ஏராளமான பொருட்களையும் உதவிக்கு தருகிறேன். அவற்றுடன் நான் கடற்படைகளை அனுப்பி சோழ நாட்டு கடற்கரை பகுதிகளை தாக்குமாறு செய்வேன். சோழர்களை இங்கும் அங்கும் திண்டாடி திணற வைப்பேன். கடற்படையா? ஆமாம், எனது கடற்படை வீரர்கள் உலகம் முழுமையும் சுற்றி கொணர்ந்து சேர்த்த பொருட்கள்தான் இவை. இதோ பாருங்கள், தங்க நகைகள். இவற்றையெல்லாம் எடுத்துச் செல்லுங்கள். இவற்றை உருக்கி நாணயமாக்குங்கள் என்றார் மன்னர். அமரபுஜங்கனுக்கு புரிந்துவிட்டது. காலையில் கண்ட வெறியாட்ட வீரர்கள் கடற்படை வீரர்களா? ஆகா, இந்த சேர மன்னருக்குத்தான் எவ்வளவு துணிவு என எண்ணினான் பாண்டிய மன்னன். உங்கள் யோசனை மிக சிறப்பாக இருக்கிறது. என் தலைவியிடம் கூறி முடிவு சொல்கிறேன் என்றான் அவன். இதில் ஆலோசனை செய்வதற்கு ஒன்றுமில்லை. அவசரமாக முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. நான் 16,000 யானைப்படைகளை அனுப்புகிறேன். வில்லவர்கள் ஏராளமாக வருவார்கள். உடனே மதுரையை நோக்கிச் செல்லுங்கள். மதுரையில் இப்போது சோழர்களின் பிரதிநிதி எவரும் இல்லை. படைகளும் பாண்டிய நாட்டில் காணோம். நானே இங்கிருந்து படைகளுடன் சென்று வெகு எளிதில் மதுரையை பிடித்து விடுவேன். ஆனால் பிற்காலத்தில் பாண்டிய நாட்டை சேரர்கள் கைப்பற்றினர் என்ற பெயர் வந்துவிடும் என்று கூறினார். அமரபுஜங்கன், மன்னரே, இவ்வளவு எளிதில் தாங்கள் எமக்கு உதவி செய்ய முன் வருவீர் என எதிர்பார்க்கவே இல்லை என்று மேலும் பேசத் தொடங்கும் முன் பாஸ்கர ரவிவர்மன் குறுக்கிட்டு, பாண்டிய மன்னரே, இப்போது ஒருவரையொருவர் புகழ்வதற்கு நேரமில்லை. உங்களுக்கு கிடைக்காத சோழ நாட்டு செய்தி எமக்கு இங்கு கிடைத்தவாறு இருக்கிறது. சோழ நாட்டு படைத்தலைவரே அந்த நாட்டுக்கு விரோதியாக மாறியிருக்கிறாராம். கடல் கடந்து சென்ற அந்த நாட்டு இளவரசரை பற்றிய பேச்சே இல்லை. கொடும்பாளூர், திருக்கோயிலூர் குறுநில மன்னர்கள் சோழ மன்னர் மீது மனத்தாங்கல் கொண்டிருக்கின்றனர். அதனால் இன்றே ஆனைமலைக்கு புறப்படுங்கள். விரைந்து செல்லும் அரேபிய குதிரை தருகிறேன். குறுக்கு வழி கூற உதவியாளர்களை அனுப்புகிறேன். ஆனால் மதுரை படையெடுப்பு இரகசியமாக இருக்க வேண்டும் என்றார். இன்றே புறப்படுகிறேன் என்று கூறி எழுந்தான் அமரபுஜங்கன். இன்றா என்ற குரலுடன் திரைமறைவு நின்று விசும்பல் ஒளியும் கேட்டது. அமரபுஜங்கன் அரண்மனையை சுற்றியிருந்த பூங்காவில் மன அமைதி நாடி உலாவிக் கொண்டிருந்தான். அவன் உள்ளத்தில் சொல்ல முடியாத பரபரப்பு. வஞ்சி மாநகரில் தன் பணி இவ்வளவு எளிதில் முடிந்துவிடும் என அவன் எதிர்பார்க்கவில்லை. உதவி கோரி சேர மன்னரை தன் பேச்சு வன்மையால் மாற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும் என எண்ணினான். மன்னன் உறுதியளித்ததுடன் யானைப்படைகளை ஒழுங்குபடுத்துமாறு படைத்தலைவரிடமும் கட்டளையிட்டு விட்டான். ஆனைமலைக்கு திரும்ப வேண்டியதுதான். மாலை வரையில் காத்திருக்க வேண்டியதில்லை. உடனேயே புறப்படலாம். பின் ஏன் அவன் மனம் தயங்குகிறது? அவன் மனம் ஏன் சஞ்சலமடைகிறது? உடலில் ஒருவித பரபரப்பு ஏன் உண்டாகிறது? வந்த காரியம் வெற்றியடைந்ததால் துள்ளும் உடலில் ஓர் ஏக்கம் சூழ்வது ஏன்? காலையில் வாவிக்கரையில் நடைபெற்ற சம்பவமும் அந்த சம்பவத்தின் போது கண்ட இளவரசியின் தோற்றமும் அரண்மனையில் திரைமறைவில் தோன்றி தோன்றா முகமலராய் அவன் உள்ளத்தேரை போட்டு பற்று இழுத்த நிலையும் அவன் மனதிலே தோன்றி தோன்றி மறைந்தன. சேர மன்னருடன் உரையாடி கொண்டிருந்த போது ஒரு முறையாவது இளவரசி தந்தையிடம் பேச வருவாள் என எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்தான். அது என்ன சக்தி? இவ்வளவு காலமாக இல்லாத மனக்கலக்கத்தை அளிக்கும் பெண் இனித்து முகமலரிடையில் என்ன போதை தரும் சக்தி இருக்கிறது? சுழலும் கண்கள் மோகன பானத்தை வீசினவா? முட்டு அவிழ்ந்து இதழ் வெறியும் மலரென நகைப்பூக்கும் வெண் பற்கள் காந்த கதிர்களை வீசினவா? மலை தேனின் இனிய ருசி போன்று அவளது சொற்கள் மனக்குலத்தை கலக்கினவா? என்ன சக்தியது? போர்க்களங்களில் அம்பு மழை பொழியும் போது கூட இத்தகைய கலக்கம் வராது போலிருக்கிறதே. அமரபுஜங்கன் அருகிலிருந்து செடி நின்று மலர் ஒன்றை பறித்து முகர்ந்தான். அதன் மனம் ஒன்று, ஆனால் வீசும் மனம் வேறாக இருக்கிறதே. ஒரு மலருக்கு இருவித வாசனையா? சட்டென்று அமரபுஜங்கன் மனம் வீசிய திக்கில் திரும்பினான். காலையில் கண்ட அதே வடிவம், ஆனால் அரசுக்கேற்ற ஆபரணங்களுடன் இப்போது விளங்கினாள். அதே துருத்துருப்பான முகம், ஆனால் அதில் ஒருவித ஏக்கம் இப்போது. சிறிது நேரம் அமைதி. அங்கே மர இலைகளில் தென்றல் தவழ்ந்து வரும் சலசலப்பு மட்டுமே இருந்தது. தென்னங்கீற்றுகள் ஒன்றோடு ஒன்று காதல் பேசும் முணுமுணுப்பு மட்டும் கேட்டது.
இன்னும் செவியை நுட்பமாக்கி கூர்மையாக்கி கவனித்தால் கண் இமைகள் இரு ஜோடி படபடக்கும் மெல்லிய ஒளியும் கேட்கும். அமரபுஜங்கன் அங்கே நிலவிய அமைதியை கலைத்து, இந்த பூஞ்சோலை பெண்கள் மட்டும் உழவும் இடமில்லையே என்று கேட்டவுடன் அவனுக்கும் சிரிப்பு வந்தது. அவளும் நகைத்து விட்டாள். நீங்கள் இன்றே உங்கள் நாட்டிற்கு போகிறீர்களா? மாதங்கியின் விழிகளில் ஆர்வம் தேங்கி நின்றது. என் நாட்டிற்கா? எனக்கு ஏது நாடு? இனிதான் நாட்டை பிடிக்க வேண்டும். என் நாடு கானகம். அடர்ந்த மரங்களும் படர்ந்த கொடிகளும் உயர்ந்த மலைகளும் சதா வண்டுகள் ரீங்காரமிட்டு ஒலிக்கும் இருண்ட இடங்களும் வனவிலங்குகளின் ஒளிகளும் பாடி நகரும் ஓடைகளும் கூட்டம் கூட்டமாக வந்து அமர்ந்து செல்லும் புல் இனங்களும் நிறைந்த கானகம் என் நாடு. அங்கே உள்ள வெண்ணிற பாறை மீது தேவத்தாறு மரக்கிளியின் நிழலிலே மலர் சிந்தி செங்கோலோச்சுவேன். அந்த என் நாட்டிற்குத்தான் நான் புறப்பட்டு விட்டேன். இந்த நாடும் மலைநாடுதானே? கருமேகங்கள் மலைப்பெண்ணை அரவணிக்கும் இன்ப நாடுதானே? இந்நாட்டின் வளத்தை தாங்கள் சுற்றி காண வேண்டாமா? இல்லை இல்லை, உல்லாச பொழுதுபோக்கும் வேலை இதுவன்று. உன் தந்தையின் கட்டளை வேறு என்னை சுறுசுறுப்பாக பணியாற்ற வைக்கிறது. வஞ்சிமா நகரில் நுழைந்தவுடன் தோழி என கூறி வரவேற்றாய். வந்த பணியை மறந்து நான் திக்குமுக்காடி விடுவேனோ என அஞ்சினேன். எத்தனையோ வாளுக்கு அஞ்சாத நிமிர்ந்து நிற்க வல்ல நான் உன் விழிப்படையின் தாக்குதலில் ஒரு கணம் கட்டுண்டேன். ஆனால் என் நாட்டு தாயின் அறிவுரை என் கண் முன் நின்றது. அதனால்தான் வென்றேன். இப்போது சொல்கிறேன், பாண்டிய நாட்டை இன்னும் சில திங்களுள் பெற்றுவிடுவேன். பாண்டிய பெருநாட்டின் பேரரசன் என்ற முறையில் சேர நாட்டிற்கு வருவேன். அப்போது நீ உன் திருநாட்டு பெருமைகளை எனக்கு எடுத்துக் கூறலாம். சிறப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லலாம். மாதங்கி மறுமொழி ஏதும் கூறவில்லை. அவள் கால் விரல்கள் மண்ணிலே கோலமிட்டவாறு இருந்தன. அவள் விழிகள் மழைக்கால மேகங்களாகிவிட்டனவா? ஆனைமலைக்காடு வெகு தொலைவோ? அதற்கு நேரான பாதை இருக்கிறதா? காட்டின் நடுவே அரண்மனை அமைத்திருக்கிறீர்களா? மாதங்கி கேள்வி மேல் கேள்வி கேட்டாள். இரண்டு நாள் பயணத்தில் ஆனைமலைக்காட்டை அடைந்து விடலாம். காட்டின் நடுவே சிறு வீடு ஒன்றுதான் அமைத்திருக்கிறோம். மற்றவை எல்லாம் குடிசைகளே. மாளிகை வாசிகளுக்கு மண் வீட்டை கண்டால் பிடிக்காது என்றான் அமரபுஜங்கன். ஏன் பிடிக்காது என்று மெல்ல முணுமுணுத்த மாதங்கி, மதுரை அரண்மனை மிக பெரிதா என்று கேட்டாள். மதுரை மாநகர் மிக பெரிது. தஞ்சையை விட பெரிது. வஞ்சியை விட மிக பெரிது. அந்த மதுரையை எப்போது காணுவேன்? மாதங்கி பெருமூச்சு விட்டாள். பிறகு தொடர்ந்தாள், ஆனைமலையின் அரண்மனையையே காண வரவேற்பில்லாதவளுக்கு மதுரையை பற்றி எண்ணம் உதித்து என்ன பலன்? அமரபுஜங்கன் சிரித்தான். இளவரசி, ஆனைமலை குடிசை என்று கூறு, உனக்கு இல்லாத வரவேற்பா? அங்கே எமை போன்ற முரட்டுத்தனமான ஆட்கள்தான் வசிப்பர். மின் பஞ்சு பாதங்கள் நோவ கல்லிலும் முள்ளிலும் அங்கே நீ வர முடியுமா? நீங்கள் அழைத்தால் கல்லென்ன முள்ளென்ன கடலின் மீதும் நடந்து வருவேன். அப்படியென்றால் இளவரசியின் அனுதாபம் பெற்ற பாண்டிய மன்னன் பாக்கியசாலிதான். அந்த பாக்கியம் சேர நாட்டின் இளவரசிக்கும் கிடைக்க வேண்டும். என்ன சொல்கிறாய் என்று அமரபுஜங்கன் கேட்டான். அவளுடைய கேள்விகளை ஒருபுறம் அவன் விரும்பினான். அதேபோது அக்கேள்விகளின் உட்பொருளை அறிய முடியாமல் திண்டாடினான். வஞ்சியை விட தஞ்சையை விட பெரிதான மதுரை மாநகருக்கு என்னையும் அழைத்துச் செல்வீர்களா? இளவரசி, மதுரை மாநகரை நீ காண விரும்பினால் அந்த ஆசையை தெரிவித்தால் உன் தந்தை ஒரு நொடியில் அழைத்துச் சென்று விடுவாரே. அந்த பெரும் நகரையே பரிசாக அளிப்பாரே. மாதங்கியின் இதழ் கடையில் சிறு மல்லி போன்ற நகை பூத்தது. அமரபுஜங்கனின் முகத்தை ஏறெடுத்து நோக்கி, என் தந்தை மதுரைக்கு அழைத்து போவதை பற்றி உங்களை ஏன் கேட்கிறேன் என்று கூறி பெருமூச்சு விட்டு, மதுரையை நோக்கி நீங்கள் கரம் கட்டி அழைத்து போவதை பற்றி கனவு கண்டேன். அந்த நகரத்து அழகிய வீதிகளில் பவனி வருவது போல் எண்ணினேன். அரண்மனையின் நடுவே உள்ள சபை மண்டபத்து சிங்காதனத்தில் உங்களுடன் கைகோர்த்து ஏறுவது போன்று எண்ணினேன். அதனால் தங்களை கேட்டேன் என்று கூறினாள். அதற்கு அமரபுஜங்கன் விடை கூறவில்லை. தொண்டையை கணைத்து கொண்டு வேறொருவர் மறுமொழி கூற வந்தார். மரநிழலின் மறைவு நின்று மன்னர் பாஸ்கர ரவிவர்மன் வந்தவுடன் மாதங்கியும் அமரபுஜங்கனும் திடுக்கிட்டனர். மாதங்கி, நான் சற்று முன்னர் கூறியதை மறந்துவிட்டாயா? பாண்டிய நாட்டு மன்னர் தன் நாட்டை திரும்ப பெறும் பணியில் செல்லும்போது அவர் வழியில் குறுக்கிட்டு தடை செய்வது நல்லதன்று மகளே, நல்லதன்று என்று மன்னர் கூறிவிட்டு அமரபுஜங்கன் பக்கம் திரும்பி, மன்னரே,
என் மீது வருத்தப்படாதீர்கள். எனது ஒரே மகள் மாதங்கி. அவள் இந்த நாட்டிலேயே பேரழகி என்பதை நான் கூறுவது உயர்வாகாது. தாயற்று அவள் இந்த நாட்டு மக்களுக்கே செல்லப்பெண். சேர நாட்டு பெண்களுக்கு இயற்கையாய் உள்ள துணிவை விட அவளுக்கு ஒரு பங்கு அதிகம் எனலாம். அவளை பெண் கேட்டு எத்தனையோ நாட்டு மன்னர்கள் தூதுவர்களை அனுப்பிவிட்டனர். சோழ நாட்டு மன்னர் கூட தன் புதல்வருக்கு மனம் முடிக்க தன் தூதுவரை அனுப்பினார். சேர நாட்டினருடன் சோழ நாட்டினர் தொடர்பு கொள்வதால் இமயம் முதல் குமரி வரை மன்னர்களை நடுநடுங்க வைக்கலாம். ஆனால் நாம் சம்மதிக்கவில்லை. அமரபுஜங்கரே, நீர் வயதில் இளையவர். உங்களுக்கு நல்லுரைகளை எடுத்து கூறுவது தவறன்று. மதுரை அரியணையை அடைவதே உமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். மாதங்கியை அன்று... மன்னனின் குரல் மாதங்கியை நடுங்க வைத்தது. கண்களில் தழும்பிய நீர் மெல்ல முத்தனை போன்று நழுவியது. அமரபுஜங்கனோ கடகடவென நகைத்தான். சேர மன்னரை ஏற இறங்க பார்த்தான். சட்டென தன் இடையிலிருந்து வாளை வெளியே உருவி எடுத்து, சேரமா மன்னரே, உங்கள் நல்லுரைக்கு நன்றி. மின்னலென ஒளிவிடும் இந்த வாளை முன்வைத்து நாங்கள் பல நூறு பேர் உறுதி பூண்டிருக்கிறோம். சோழர் மீது வஞ்சம் தீர்க்கும் வரையிலும், பாண்டிய நாட்டை மீட்டு பழம்பெருமையை நிலைநாட்டும் வரையிலும் நாங்கள் பஞ்சனையில் துயில்வதில்லை என உறுதி பூண்டிருக்கிறோம். திருவிழா போன்ற கேளிக்கையில் கலப்பதில்லை என சபதம் பூண்டிருக்கிறோம். நான் சேர நாட்டிற்கு வந்தது வெற்றி திருவை மணப்பதற்கு தங்கள் உதவியை நாடவே. தங்கள் மகளை அன்று, அது உறுதி, போய் வருகிறேன். என்றும் உங்கள் உதவியை விரும்புகிறேன் என்று கூறி பல பழக்கும் வாளை மீண்டும் உரையில் சரையிலென இட்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டான். சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மனின் இதழ்களில் எவரும் அறியா புன்னகை நெளிந்தது. மருண்ட வழியோடு கூடிய மாதங்கியிடமிருந்து எவர் காதிலும் விழாத விம்மலொளி பிறந்தது. மாளிகையின் வெளிப்புற வாயிலை தாண்டிச் செல்லும் அமரபுஜங்கனின் உள்ளத்தில் முன் எப்போதையும் விட உறுதி எழுந்தது. அத்தியாயம் 26 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.